இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆச்சரியமான தேவனுடைய மகத்துவமான நன்மைகள் உங்களை வந்து சேரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. எபிரேயர் 11:20 விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசம் நமக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்பதை மாத்திரம் அல்ல, நம்மை கொண்டு மற்றவர்களையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்தை கொண்டு ஏசாவையும் யாக்கோபையும் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? எதிர்கால காரியங்களை குறித்த நன்மைகளையும், எதிர்காலத்தில் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற மேன்மைகளையும், வருங்காலங்களை குறித்த நம்பிக்கையையும் அந்த விசுவாசம் நமக்கு கொடுக்கிறது. இந்த விசுவாசம் அற்றவர்களுக்கு தான் எதிர்காலத்தை குறித்த பயமும் எதிர்காலத்தை குறித்த கவலையும் தொற்றிக்கொள்கிறது. மாறாக தேவன் நமக்குள்ள கொடுத்திருக்கிற, தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்று சொன்னால், எதிர்காலங்களை குறித்த பயத்தை அல்ல, எதிர்காலத்தில் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்காக தேவன் வைத்திருக்கிற வருங்கால நன்மைகள், இவைகளை நாம் காணும்போது நம்மை கொண்டு மற்றவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். தேவன் மேல் நமக்கு இருக்கிற அந்த விசுவாசம் பயத்தை போக்கி, ஃபியூச்சர் பற்றின பயத்தை மாற்றி, ஃபியூச்சர் பற்றின கவலையை மாற்றி, ஃபியூச்சரில் நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகளை, மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் உள்ள ஒரு வேத பகுதி எனக்கு ரொம்ப அழகாக தோன்றினது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 31:25 இப்படி இருக்கிறது, வருங்காலத்தை குறித்தும் மகிழ்கிறார். கிறிஸ்துவின் மனவாட்டை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார், வருங்காலத்தை குறித்தும் மகிழ்கிறார். அப்போ நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம், ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கும் போது ஒரு சந்தோஷம் வரணும், ஒரு ஹாப்பினஸ் வரணும், ஒரு நம்பிக்கை வரணும், நான் நல்லா இருப்பேன். அதை அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. உங்கள் வாயினாலும் அதை சொல்லுங்க, ஆண்டவரே நான் நல்லா இருப்பேன், நான் இயேசு நாமத்தில் நான் வாழ்ந்திருப்பேன், சுகமாக இருப்பேன், கர்த்தர் எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கேன், எனக்கு மேன்மையை கொடுத்துருக்கிறார், ஐ லீவ் ஃபார் எவர், நான் எப்போதும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், இதை சொல்லிகிட்டே இருங்க. இந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும்போது வேத வசனத்தையும் நாம் அழகாக பிடிச்சிக்க முடியும். எரேமியா 29:11 சொல்கிறார் இல்லையா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள். ஸோ இந்த வசனம் இருக்கும்போது நான் சொல்கிறேன், கவலையை கர்த்தர் மேலே வச்சிடுங்க, மகிமையான எதிர்காலத்தை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. நான் சொல்கிறேன் புரியுதா? கவலையை கர்த்தர் மேலே வச்சிடுங்க, அதை நீங்கள் சுமக்காதீங்க. ஆனால் தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற மகிமையான எதிர்காலத்தை உங்கள் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து, ஆல்வேஸ் ப்ரைஸ் காட் ஃபார் எவ்ரி திங் வாட் எவர் ஹி ஹஸ் டன் இன் அவர் லைஃப். பாஸ்ட் பற்றி யோசிக்கும் போதும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக தேங்க்ஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கும் போது கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை ரிசீவ் பண்ணுவதற்கு உங்கள் விசுவாசத்தை நீங்கள் இன்னும் என்ன செய்யுங்க, மோட்டிவேட் பண்ணுங்கள். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை காணும்படியாக உதவி செய்யட்டும். தொடர்ந்து எங்களுக்கு சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம், கர்த்தருடைய நன்மைக்கு எங்களை விட்டு கொடுக்குறோம். தேவனுடைய கிருபைகளும் மேன்மைகளும் அசாதாரணமான காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை இன்னும் மோட்டிவேட் பண்ண, ஃப்யூச்சர் பற்றின கவலையை மாற்றி, ஃப்யூச்சரில் எங்களுக்கு வைத்திருக்க நன்மைகளை சுதந்திரத்துக்குள்ளே எங்களுக்கு உதவி செய்யுங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதா ஆமென். மே காட் பிளஸ் யூ. காட் வித் யூ. ஆமென். ஆமென்.